தொடர்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஜிகே 8 சப்ஜெக்ட் யூனிட் டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சயின்ஸ் மேக்ஸ் தவிர மற்ற எல்லாத்தையுமே டெஸ்ட்லேயே கவர் பண்ண வேண்டியது. இதோட பிடிஎஃப் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுற ஒரு நம்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒன் சைடு நீங்கள் டெஸ்ட்டு எழுதிக்கலாம், இன்னொன்று 25 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸும் பார்த்துக்கலாம். அது வந்து சப்ஜெக்ட் வைஸ் எடுத்து அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் டீட்டெயிலோட பிடிஎஃப் கொடுத்துரும். ஓகே, முதலாவது கேள்வி: ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி, குடிமையியல். குடிமகன் என்ற சொல் சிவிஸ் எனும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. 2. சரியா தவறா என ஆராயவும். குடியுரிமை என்பது ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையாகும். இது சரி. குடியுரிமை 5 வகைப்படும் என்பது தவறு. குடியுரிமை 2 வகைப்படும். இந்திய குடியுரிமை சட்டம் முழுமையாக கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955. இதுவும் சரி. குடியுரிமை 2 வகைப்படும் என்னென்ன அப்படின்னா, இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமை அப்படின்னா பிறப்பால் இயற்கையாக பெறக்கூடிய குடியுரிமை இயற்கை குடியுரிமை, இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இயல்பு குடியுரிமை. 3. குடியுரிமை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும்தான் சரி, மற்ற எல்லாமே தவறு. பார்க்கலாம். குடியுரிமையை 5 வழிகளில் பெறலாம் என்பது சரி. வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவருடைய பிறப்பினை 7 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக முடியாது என்பது தவறு. 7 வருடம் இல்லை, 1 வருடம். வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் இயல்பு குடியுரிமை பெறலாம் என்பது தவறு. வெளிநாட்டில் வசிக்கும் வந்து அவர்கள் பார்த்திங்கன்னா பதிவு செய்தல் மூலம்தான் வந்து குடியுரிமை பெறலாம், அவர்களுக்கு அளிப்பது இயல்பு குடியுரிமை அல்ல. சரிங்களா. அடுத்தது, இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 1 ஆண்டு இந்தியாவில் வசிதராக இருக்க வேண்டும் என்பது தவறு. 7 ஆண்டு இந்தியாவில் வசிதராக இருக்க வேண்டும். சரிங்களா. தவறான ஒன்றை தேர்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, இயல்பு குடியுரிமை பெற இந்தியாவில் ஏதேனும் ஒரு மொழியை அறிந்திருக்க வேண்டும் என்பது தவறு. ஏன் அப்படின்னா ஏதேனும் ஒரு மொழி இல்லை, 8வது அட்டமொழி 22 மொழிகளில் ஏதாவது ஒரு மொழி. மற்ற சரியானதால் என்னென்னு பார்த்துருவோம். இயல்பாக இந்தியாவில் வசிக்கும் மக்களுக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. சரி. வெளிநாட்டு குடியுரிமை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. சரி. ஒருவர் இந்திய அரசு பணிகளில் இருக்கும் பொழுது இயல்பு குடியுரிமை பெறுகிறார் என்பதும் சரியானது. அடுத்தது, பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த ஆண்டு 1962. கூற்றுகளை ஆராயவும். ஏ, குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தல் பற்றி இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் 2வது பகுதியில் கூறப்பட்டுள்ளது என்பது சரி. குடியுரிமை 5 வழிகளில் பெறலாம், 3 வழிகளில் இழக்கலாம் என்பதும் சரியே. என்னென்ன வழி பாருங்கள். குடியுரிமை பெறுதல் பற்றி குடியுரிமை சட்டம், அதாவது இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கூறப்பட்டுள்ளது. குடியுரிமை இழத்தல் பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது என்பது நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா. குடியுரிமை இழத்தல் பற்றி பார்த்திங்கன்னா பகுதி 2 பிரிவு 5-11 வந்து கூறப்பட்டுள்ளது. தவறான ஒன்றை தேர்க. ஒருவர் எப்போது இந்திய குடியுரிமை இழக்கிறார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, வேறு நாட்டில் பணி செய்யும் போது என்பது தவறு. இந்தியாவோட இது வச்சு பாஸ்போர்ட்டை வச்சு கூட இந்திய பாஸ்போர்ட் வாங்கிட்டு வெளிநாட்டில் கூட க்ரீன் அப்படின்னு கூட வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து தவறு. அப்போ இதெல்லாம் சரி. வேறு நாட்டின் குடியுரிமை பெறும்போது அப்போ வந்து இந்திய குடியுரிமை இழக்கிறார் சரி. மோஸ்டரியின் வாயிலாக இந்திய குடியுரிமை பெறும்போது இந்திய குடியுரிமை இழக்கிறார் சரி. அரசமைப்பு சட்டத்துக்கு புறமாக செயல்பட்டு இந்தியாவில் குடியுரிமை பெறும்போதும் இந்திய குடியுரிமை இழக்கிறார் என்பது சரி. சரியா தவறா என ஆராயவும். இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்துமே தவறு. பார்க்கலாம். சட்ட நடைமுறைக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது நாட்டுரிமை என்பது தவறு. குடியுரிமை பூர்வீகம் பிறப்பு இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்படுவது குடியுரிமை என அழைக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது குடியுரிமை இல்லை, நாட்டுரிமை. ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்றலாம், குடியுரிமையை மாற்ற முடியாது என்பது தவறு. குடியுரிமையை மாற்றலாம், நாட்டுரிமையை தான் மாற்ற இயலாது. சட்ட நடைமுறைக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை. இதெல்லாம் பார்த்தது இல்லையா. 9. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு எவ்வகை குடியுரிமை வழங்குகிறது அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. இந்திய மக்கள் அனைவருக்கும் அரசியல் உரிமை மற்றும் குடிமை உரிமையும் வழங்கப்படுகிறது. நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். தவறான இணையத் தேர்க.
ஆன்சர் ஆப்ஷன் சி. பார்க்கலாம் ஒவ்வொன்றும் பார்ப்போம். என்ஆர்ஐ அப்படின்னா இந்தியாவில் குடியுரிமை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள். சரி. பிஓஐ அப்படின்னா இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள். சரி. அதுவே ஓசிஐ அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் காலவரையறையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் ஓசி அட்டை வழங்கப்படுகிறது, ஆனால் இவங்களுக்கு வாக்குரிமை இல்லை. சரிங்களா. என்ஆர்ஐ அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர். பிஓஐ அப்படின்னா இந்திய பூர்வீக குடியினர். பிஓஐ முறை எந்த ஆண்டு திரும்ப பெறப்பட்டது அப்படின்னா 2015 ஜனவரி 9 அன்று திரும்ப பெறப்பட்டது. ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர் என அழைக்கப்படுகின்றனர். ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரியும் உரிமை பெறும் அந்நியர் வந்து குடியேறியவர் என அழைக்கப்படுகிறார். 13 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 9. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினம்தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் பி சொத்துரிமை பெறுவதன் மூலம். 15 அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறதுன்னா 12 பிரிவு 5-11. இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். குறிப்பிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு நாட்டின் டேஸ் அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர் ஆவர்னா குடிமக்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேஸ் குடியுரிமை மட்டும் வழங்குகிறதுனா ஒற்றை குடியுரிமை. இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் வெளிநாடு வாழ் இந்தியர் என அழைக்கப்படுகிறார். மக்கள் அனைவருக்கும் உரிமைகள் மற்றும் குடிமை பொறுப்பையும் இயற்கையாக பெற்றிருக்கின்றனர். 21 டேஸ் என்பது இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பில் பங்கேற்க செய்யும் ஒரு யோசனை அப்படின்னா உலகளாவிய குடியுரிமை. சரியா தவறு என குறிப்பிடுக. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. தவறு. வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவருக்கு வாக்குரிமை உண்டு. தவறு. அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது. சரி. நாட்டு உரிமையை மாற்ற இயலும், ஆனால் குடியுரிமை மாற்ற இயலாது. தவறு. 26 ஒரு இந்திய குடிமகன் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமை பெறும்போது முடிவுக்கு வரும். சரி. தவறான மோசடியான வழிகளில் குடியுரிமை பெற்றார் என கருதும்போது முடிவுக்கு வரும். சரி. போரின் போது எதிரி நாட்டிடம் வணிகம் செய்கிறார் அப்போவும் குடியுரிமை இழப்பார் என்பதும் சரியே. பதிவு செய்வதன் மூலம் என்பது தவறு. அது குடியுரிமை பெறும் முறை. கூற்று. 1962 ஆண்டு பாண்டிச்சேரி இந்தியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாயினர். கூற்று சரி. காரணம் 1955 இந்திய குடிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பது அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்களாயினர் என்பதும் சரி. கூற்று காரணம் சரி. சரியான விளக்கம். சிறந்த தேர்வு முடிந்தது. அடுத்த தேர்வில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.